இன்னைக்கு தளபதி 69 திரைப்படத்தோடைய பூஜை சென்னையில ரொம்ப கிராண்டா போட்டிருக்காங்க. சோ தளபதி 69 திரைப்படத்துடைய பூஜை எப்படி நடந்துச்சு, படத்துல கேசன் குரோவா யார் யார் நடிக்கிறா, டெக்னிக்கல் குரோவா யார் யார் நடிக்கிறா, படத்துடைய ஷூட்டிங் எப்ப தொடங்க போகுது, படத்துடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். தளபதி 69 திரைப்படம் ஹச் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் ஹீரோவா நடிக்கிறாங்க. அனில் தீசாமிப்புல கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை பிக்கஸ்ட் பேனிஞ்சன் படமா தயாரிக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 4 நாட்களாக இந்த படத்துடைய கேசன் குரோ அப்படின்ற படக்குழு ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வகையில படத்துல மிரட்டலான வில்லனா பாலிவுட் வில்லன் நடிகர் பாபி டியோல் இந்த படத்துல வில்லனா விஜய் கூட நடிக்க போறத படக்குழு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருந்தாங்க. பாபி டியோல் ஏற்கனவே அனிமல் மற்றும் கங்குவான் படத்துல வில்லனா நடிச்சிட்டு இருக்கார். அனிமல் படத்துல நடிச்சு ஒரு பேரிந்திய வில்லனா மாறியிருக்கார். தற்போது தளபதி 69 திரைப்படத்திலையும் விஜய்க்கு வில்லனா பாபி டியோல் இந்த படத்துல நடிக்க போறார். இதனால இந்த காம்போக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. அதே போல படத்துல கதாநாயகியா பீஸ்ட் கருத்தபடியா தளபதி கூட மீண்டும் பூஜா கிட்டே தளபதி 69 திரைப்படத்தில் நடிக்க போறாங்க. இதுவும் அதிகாரப்பூர்வமாக படக்குழு தரப்புலேருந்து 2 நாளைக்கு முன்பு வெளியிட்டாங்க. ஸோ பூஜா கெட்டுவும் தற்போது சென்னை இன்னைக்கு வந்திருக்கார். தளபதி 69 திரைப்படத்துடைய பூஜையிலேயே அவங்க கலந்திருக்காங்க. அடுத்ததாக மலையாள சென்சேஷன் ஆக்டர் மமிதா அவர்கள் விஜயோடைய தங்கையை தளபதி 69 திரைப்படத்தில் நடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததாக தளபதி 69 திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நரேன் அவர்கள் நடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே விக்ரம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் முக்கிய ரோலில் நடிச்சிட்டு இருக்க நரேன் தளபதி 69 திரைப்படத்தில் நடிக்க போகிறார். அதே போல் பிரியாமணியும் தளபதி 69 திரைப்படத்தில் முதல் முதல்ல விஜய் கூட நடிக்க போகிறாங்க. பிரியாமணி பல இன்டர்வியூவில் விஜய் கூட நடிக்கிறது என்னுடைய கனவுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேட்டார் போல தளபதி 69 திரைப்படத்தில் அவங்க ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க. அதுதான் தளபதி 69 திரைப்படத்தில் ஜிவிஎம்மும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க. ஏற்கனவே லியோ படத்தில் விஜயோடைய ஃப்ரெண்டாக வந்த ஜிவிஎம் இந்த படத்தில் விஜய் கூட ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு முக்கியமான ரோலில் தளபதி 69 திரைப்படத்தில் ஜிவிஎம் நடிக்க போகிறாங்க. அடுத்ததாக பிரகாஷ்ராஜும் தளபதி 69 திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா படக்குழு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி படக்குழு டெக்னிக்கல் குரூவையும் வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த படத்தில் கேமராமேனாக சத்யன் சூரியன் ஒர்க் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் ஏற்கனவே விஜய் மற்றும் ஹச் வினோத் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கார். இதனால் தளபதி 69 திரைப்படத்தில் கேமரா சத்யன் சூரியன் ஒர்க் பண்ண போறார். அதுதான் எடிட்டரா பிரதீப் இ ராகவ் ஒர்க் பண்ண போறார். இவரும் ஏற்கனவே ஹச் வினோத் படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கார். இதனால தளபதி 69 திரைப்படத்தில் எடிட்டரா ஒர்க் பண்ண போறார். அடுத்ததான் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டரா செல்வகுமாரன் ஒர்க் பண்ண போறாங்க. பல பிரம்மாண்ட படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கார். அடுத்ததான் இந்த படத்துல பப்ளிக் டிசைனரா கோபி பிரசனா ஒர்க் பண்ண போகிறாங்க. கோபி பிரசனாவும் தளபதி மற்றும் ஹச் வினோத் படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனரா பல்லவி ஒர்க் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஸ்டென் மாஸ்டர் அனல் மாஸ்டர் தளபதி 69 திரைப்படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து டெக்னிக்கல் குரூவாக வெளியிட்ட அப்டேட். மேலும் இன்றைக்கி அக்டோபர் 4 சென்னையில் தளபதி 69 திரைப்படத்துடைய பூஜையாக படக்குழு போட்டிருக்காங்க. இந்த பூஜையில் படத்துடைய நாயகன் தளபதி விஜய், இயக்குனர் ஹச் வினோத், நாயகி பூஜா கெட்டே, அனிருத் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இந்த படத்துடைய டெக்னிக்கல் குரூவும் கலந்துருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்று மாலை அப்படி இல்லைன்னா நாளைக்கு தளபதி 69 திரைப்படத்துடைய பூஜை வீடியோவை படக்குழு அதிகாரப்பூர்வமாக ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேலும் தளபதி 69 திரைப்படத்துடைய ஷூட்டிங் நாளைக்கு சென்னை தொடங்க போது முதல் கட்டமாக 2 வாரம் சென்னையில் இந்த படத்துடைய முக்கியமான பாடல் காட்சியை படக்குழு எடுக்க போறாங்க. அடுத்தபடியாக படத்துடைய முக்கியமான சண்டை காட்சிகளை படக்குழு எடுக்க போறாங்க. தளபதி 69 திரைப்படம் பக்கா பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக்க போது இந்த படம் அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் தீபாவளி ஸ்பெஷலாக தேட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ தளபதி 69 திரைப்படத்துடைய கேசன் குரோவா படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு இன்னைக்கு பூஜையை போட்டிருக்காங்க. நாளைக்கு ஷூட்டிங் தொடங்க போது ஸோ தளபதி 69 திரைப்படத்துக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற கருத்தை காமலை லீவ் பண்ணுங்க. இதில் எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.